Welcome students, 12th chemistry 12th unit carbonyl compounds and carboxylic acids and the lessons namu paathutorom nama last video la nama enna paathirundhom appadina test for aldehyde tolerance region test and Fehling solution test phenetic test imari shift solution and test appdin solittu or four test nama paathom now this video explain about this uses of aldehyde and ketones. So already namma the uses of aldehyde ketones la namma formaldehyde and acetaldehyde paathirukom. So adudi continuity ah now thus first of all let us take acetone. Acetone molecular formula C inga double bond O irukum இங்க ஒரு மெத்தில் குரூப் இங்க ஒரு மெத்தில் குரூப் சோ இது வந்து அசிட்டோன் சோ இவருடைய யூசஸ் தான் நம்ம பார்க்க போறோம் தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாயிண்ட் ஆஃப் வியூல கொடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தி அசிட்டோன் இஸ் யூஸ்டு அ சால்வெண்ட் ஒரு நல்ல கரைப்பானாக பயன்படுகிறது இன் தி manufacture ஆஃப் ஸ்மோக்லெஸ் பவுடர் ஸ்மோக்லெஸ் பவுடர் smokeless powder அதாவது cordite அப்படினு சொல்லக்கூடிய explosive சோ அது வெடிச்சது அப்படினா அது அதல வரக்கூடிய அந்த புகை எல்லாம் என்ன பண்ணும் அப்படினு சொன்னா இந்த அசிட்டோன் சால்வெண்டா மாறி கரைச்சிரும் அதாவது புகை இல்ல வெடிபொருள் தயாரிப்புல ஒரு சால்வெண்டா யார் பயன்படுறா இந்த அசிட்டோன் பயன்படுகிறது and then second point It is used as a nail polish remover. So in a kala kattathula ellarume enna pandranga kurippa solla pengal adhigam andha nail polish payanpaduthraanga adha payanpaduthitom appadina daily or color appadinum bodhu adha remove pannanum appadi remove pandra or solution ah enna pannudhu idu indha acetone payanulla da irukku adhaavad nail polish remover acetone vandu payanpadukirathu And third point, it is used to preparations of sulfonal. Used to preparations of sulfonal. அது வந்து ஒரு drug மருந்து. மருத்துவ துறையில ஒரு மருந்தாக பயன்படுது. எதுக்கு மருந்தா பயன்படுது? A hypnotic. Hypnotic அப்படினா மனவசிய மருந்து அப்படினு சொல்வாங்க. Hypnotic. அப்படியே ஆழ்ந்த அந்த மருந்து கொடுத்துட்டு ஆழ்ந்த நிலைக்கு கொண்டு போயிட்டு உண்மை தன்மை என்ன பண்றது வாங்குறது எதையும் மறைக்காம உண்மை நிலையை பேசக்கூடிய ஒருத்தர் இல்லையா அந்த மாதிரி ஒருத்தர மாத்துறதுக்கு என்ன பண்றோம் நாம இந்த ஹிப்னோடிக் அப்படிங்கற முறையில இந்த சல்ஃபோனல் ட்ரக்க நாம யூஸ் பண்றோம் அந்த சல்ஃபோனல் ட்ரக் தயாரிப்புல இந்த அசிட்டோன் பயன்படுகிறது அசிட்டோன் பயன்படுகிறது and fourth point it is used in the manufacture of thermo softening தெர்மோ சாஃப்ட்னிங் பிளாஸ்டிக் தெர்மோ சாஃப்ட்னிங் பிளாஸ்டிக் அப்படின்னா வெப்ப இலகு பிளாஸ்டிக் வெப்ப இலகு பிளாஸ்டிக் ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபார்மால்டிஹைடில் பார்த்துருக்குறோம் அது தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக் அப்படின்னு பார்த்தோம் பேக்லைட் ஃபார் எக்ஸாம்பிள் பேக்லைட் என்னது ஃபார்மால்டிஹைடை எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் நம்ம ஃபீனாலில் ரியாக்ட் பண்ணி நம்ம பேக்லைட் அப்படின்னு ஒரு பிளாஸ்டிக்கை தயாரிக்கிறோம் அந்த பிளாஸ்டிக் என்ன அப்படின்னா சூடுபடுத்துகிறோம் அப்படின்பொழுது அது என்ன ஆகுன்னா அப்படியே இறுகி செட் ஆகும் இறுகி அதாவது உருகாது உருகி கடினமாக மாறும் இல்லையா அது என்ன ஆகும் எரிய வைக்கும்பொழுது அப்படியே எரிஞ்சு இறுகிடும் அது தெர்மோ செட்டிங் இறுகி வெப்ப இறுகு பிளாஸ்டிக் அப்படின்னு பேர் இது இந்த மாதிரி பிளாஸ்டிக் அப்படிங்கிறது எரிச்சோம் அப்படின்னா அப்படியே என்ன ஆகும் இலகுவாக மாறும் அதாவது மெல்ட் ஆகும் நல்லா உருகி இலகுவாக மாறும் ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக் தயாரிக்கிறதெல்லாம் பயன்படுது ஃபார் எக்ஸாம்பிள் பெர்ஸ்பெக்ஸ் பெர்ஸ்பெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாஸ்டிக் அதாவது தெர்மோ சாஃப்ட்னிங் பிளாஸ்டிக் பெர்ஸ்பெக்ஸ் தயாரிக்கிறதுல இந்த அசிட்டோன் பயனுள்ளதாக இருக்குது அண்ட் கோயிங் டு நெக்ஸ்ட் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் பென்சால்டிகைட் பென்சால்டிகைடினுடைய மாலிகுலர் ஃபார்மா சி சிக்ஸ் H5 C
H2O இப்படி எழுதலாம் அப்படி இல்லனா ஸ்ட்ரக்சர்லயே எழுதலாம் ஒரு பென்சீன் அதல CHO சோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் நம்ம ஸ்ட்ரக்சர்ல எழுதலாம் பென்சால்டிகைடு இந்த பென்சால்டிகைடு யூஸ்டு டு ஃப்ளோரிங் ஏஜென்ட் அதாவது பனானா ஃப்ளவர் ஆப்பிள் ஃப்ளவர் ஆரஞ்சு ஃப்ளவர் இந்த மாதிரி மிட்டாய் இதெல்லாம் இருக்கு இல்லையா சோ இந்த மாதிரி சில பொருட்கள்ல இந்த மாதிரி ஃப்ளோரிங் ஏஜென்ட்டா இந்த பென்சால்டிகைடு பயன்படுத்துகிறது அண்ட் அனதர் ஒன் பெர்ஃப்யூம்ஸ் வாசனை திரவியங்கள் தயாரிப்பில் இந்த பென்சால்டிகைடு மிக முக்கியமாக பயனுள்ளதா இருக்கு இந்த பென்சால்டிகைடு இஸ் யூஸ்டு டு பெர்ஃப்யூம் பெர்ஃப்யூம்ஸ் வாசனை திரவியங்கள் தி பென்சால்டிகைடு யூஸ்டு இன் தி டை இன்டர்மீடியேட் சாயங்கள் தயாரிக்கிறதுல இது ஒரு இன்டர்மீடியேட்டா நமக்கு பயன்படுகிறது அண்ட் லாஸ்ட் ஒன் ஸ்டார்டிங் மெட்டீரியல் ஒரு ஆரம்ப ஒரு பொருளா பயன்படுது ஃபார் தி சிந்தசிஸ் ஆஃப் செவரல் தி அதர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் லைக் சின்னமால்டிகைடு மாலிகுலர் ஃபார்முலா C6H5 CH டபுள் பாண்ட் சின்னமால்டிகைடு டபுள் பாண்ட் CHO this is called cinnamaldehyde cinnamic acid C6H5 CH double bond CH COOH இது என்னது cinnamic acids and then benzoyl chloride the benzoyl chloride ங்கிறது C6H5 C double bond O Cl அதாவது COCl இது வந்து benzoyl chloride அப்படினு சொல்றோம் சோ இந்த மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட் தயாரிப்பில் ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியலாக நமக்கு பயன்படுகிறது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் சின்னமால்டிகைட் தயாரிக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் சின்னமால்டிகைட் C6H5 CH இந்த ஓவை நான் டபுள் பாண்ட் ஓன் எழுதுனேன் ப்ளஸ் இது வந்து பென்சால்டிகைட் இந்த பென்சால்டிகைடோடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அஸ்டால்டிகைடை நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம் CH2 CH3 CHO வரணும் நான் அந்த CH3 பிரித்து எழுதுறேன் CH3CHO this is அஸ்டால்டிகைட் இந்த அஸ்டால்டிகைடும் பென்சால்டிகைடும் ரியாக்ட் பண்ணும்பொழுது நமக்கு இதில் இருக்கு இந்த வாட்டர் காம்பவுண்ட்ஸ் வெளியில் போயிட்டு கெட் தி பேக் C6H5 CH டபுள் பாண்ட் CH டபுள் பாண்ட் இந்த CHO நமக்கு என்ன கிடைக்கும் இது வந்து சின்னமால்டிகைட் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் And then another one example, cinnamic acid. Cinnamic acid, let us take C6H5, CH double bond O plus, இப்ப நம்ம acid வேணும் அப்படினா, malonic acid நாம் எடுத்துக்கு போரும். CH2, COOH, இது பேர் malonic acid, COOH, malonic acid. Malonic acid இருக்குடி hydrogen H2 மாலிக்குள்சும். சின்னமச்சன் பென்சால்டிகைடு இருக்குடி oxygen சேர்ந்து என்ன பண்ணுது, water compounds eliminate ஆகுது. இங்க, வாட்டர் காம்பவுண்ட்ஸாக எலிமினேட் ஆகுது அப்போ ரிமைனிங் என்ன வரும் C6H5 CH டபுள் பாண்ட் CH டபுள் பாண்ட் இங்கே C ஃபர்தராக என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மாலிகுல்ஸ் உருவாகும் அதுக்கப்புறம் இதில் CO2 ஆகும் ஃபர்தராக வெளியில் போகும் இப்போ CO2 நான் ஸ்ட்ரைட்டாக எழுதுறேன் ப்ராடக்ட்டை அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா CO2 எலிமினேட் ஆகும் CO2 பண்ணால் COOH நமக்கு ஃபர்தராக ப்ராடக்ட் கிடைக்கும் அதுக்கடுத்தது இந்த பென்சால்டிகைடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா CHO பென்சால்டிகைடில் குளோரினேஷன் பண்ண போகிறோம் நோ கேட்லிஸ்ட் குளோரினேஷன் பண்ண போகிறோம் குளோரினேஷன் பண்ணால் இந்த குளோரின் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டு HCl போய்ட்டு அந்த குளோரின் ஹைட்ரஜனுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் ஆகும் லெட்டஸ் பென்சின் சி டபுள் பாண்ட் ஓ சிஎல் இது பென்சாயில் குளோரைடு ஸோ இந்த மாதிரியான ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியலாக அந்த பென்சால்டிகைடு நமக்கு இருக்குது அண்ட் அரோமேட்டிக் கீட்டோன் அப்படிங்கிறது ஒரு பென்சின் இருக்கும் அதில் ஒரு கீட்டோனில் ஒரு பென்சின் கண்டிப்பாக இருக்கும் அதான் அரோமேட்டிக் கீட்டோன் அப்படின்னு சொல்கிறது இந்த அரோமேட்டிக் கீட்டோனில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசிட்டோஃபீனோன்
இது அசிட்டோபீனோன் அப்படிங்கிறது CH3 CH3 CO C6 H5, இது பேர் அசிட்டோபீனோன். இந்த அசிட்டோபீனோன் ஹாஸ் பீன் யூஸ்ட் இன் த பெர்ஃபியூமரி, வாசனை பொருளாக வாசனை திரவியமாக பயன்படுகிறது. அண்ட் ஹிப்னோட்டிக், இப்போ தான் நம்ம சொன்னோம் ஹிப்னோட்டிக் மேலே பார்த்தோம். ஸோ அண்டர் நேம் ஹிப்னோன், ஹிப்னோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹிப்னோட்டிக் மன வசிய மருந்து அதை தயாரிப்பில் பயன்படுகிறது. ஒன் மார்க் குவெஸ்சன்ல நம்ம கேட்பாங்க ஹிப்னோன் அப்படிங்கிறது ஹிப்னாட்டிக் மெடிசன். அண்ட் பென்சோஃபீனோன் C6H5 மாலிகுலர் ஃபார்முலா C:C6H5, இது வந்து பென்சோஃபீனோன் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் யூஸ்டு, இதுவும் வந்தது பெர்ஃபியூமரி வாசனை பொருளாக பயன்படுகிறது. அண்ட் ப்ரிப்ரேஷன்ஸ் ஆஃப் பென்சைல், அதாவது பென்சைட்ரல் ட்ராப், பென்சைட்ரால் ட்ராப், அதாவது இது வந்து ஹை லோஷன், அதாவது கண்களுக்கு மருந்தாக மருத்துவத்துறையில் பயன்படுகிறது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் யூசஸ் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் ரிமைனிங் ஒரு த்ரீ காம்பவுண்ட்ஸுடைய யூசஸ் பார்த்தோம். என்னென்ன பார்த்துருக்கோம் பாரு, அசிட்டோனுடைய யூசஸ் பார்த்துக்கிறோம், பென்சால்டிஹைடினுடைய யூசஸ் பார்த்தோம், அரோமேட்டிக் கீட்டோன்ஸுடைய யூசஸ் பார்த்தோம். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுன்னு இருக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.